ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வி கேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய எஸ்ஐஓ ஐசியை ப்ரோக்ராம் பண்ணுறது, அதாவது எம்பெடட் கண்ட்ரோலர் ஐசியை ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஓ ஐசி ப்ரோக்ராமிங்காக SVOD4 ப்ரோக்ராமர் ப்ளஸ் அதோடைய வரக்கூடிய கிட்ஸை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறது டெல் இன்ஸ்பிரான் 15R அப்படின்ற லேப்டாப். ஸோ அது ஒரு காம்பல் மதர் போர்டு. ஸோ அந்த போர்டோடைய சீரியல் நம்பரை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம், LA9101P. ஸோ இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா SIOIC ப்ரோக்ராமிங் பண்ண போகிறதுக்காக யூஸ் பண்ண போகிற போர்டு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு SVOD ப்ரோக்ராமர், இந்த SVOD ப்ரோக்ராமர் கிட்டில் எனக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் வரும்ன்றதை பார்த்துக்குவோம் ஃபஸ்ட். ஸோ இது வந்து SVOD மீன் சாஃப்ட்வேர் பாக்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44-pin சாக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எஸ்ஐஓ ஐசி மட்டும் கிடையாது, பயாஸ் ஐசிஸ், மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுற ஐசிஸ் ப்ளஸ் எந்த ஸ்டோரேஜ் ஐசிஸ்னாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக லேப்டாப்பில் இருக்கக்கூடிய எம்பெடட் கண்ட்ரோலரை மட்டும் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பெடட் கண்ட்ரோலரில் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா ஐசியை ரிமூவ் பண்ணியோ ப்ரோக்ராமிங் பண்ணுறது கிடையாது. லேப்டாப் போர்டில் இருக்கக்கூடிய கீபோர்டு கனெக்டர் வழியாக தான் ப்ரோக்ராமிங் பண்ணுறோம். ஸோ அந்த கீபோர்டு கனெக்டரை வந்து எனக்கு இந்த SVOD ப்ரோக்ராமரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் போர்டு. ஆக்சுவலாக இது இப்போ இந்த டைரெக்ஷனில் வைக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 FPC கனெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 32-pin கனெக்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமேவும். பட் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிச் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது அந்த பிச் சைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், அதுதான் பிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னோட இந்த இடதுகை பக்கம் இருக்குது 1.0mm 32-pin கீபோர்டு கனெக்டரோட இது. ஸோ வலதுகை பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32-pin 0.8mm அண்ட் இங்கே கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 32-pin 0.5mm கனெக்டர். ஏன்னா என்னோட கீபோர்டு கனெக்டர் மேக்ஸிமம் 32-pin இருக்கும், ஸோ அதனால் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB மினி கனெக்டர். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்றதெல்லாம் ஸோ நான் வரிசையாக சொல்கிறேன். ஸோ இப்போ இது போக எனக்கு ஸோ எந்த லேப்டாப் போர்டில் இருக்கக்கூடிய கீபோர்டையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸோ கீபோர்டு ஸ்ட்ரிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு எந்த போர்டில் எந்த ஸ்ட்ரிப் செட் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ SVOD4 ப்ரோக்ராமரை நான் சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு USB கேபிள், அதுக்கப்புறம் ஸோ இந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டில் ஒரு சின்னதாக ஒரு USB கனெக்டர் இருக்கும்னு சொன்னோம். அந்த USB கனெக்டர் எதுக்காக அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்கோடைய கிரவுண்டிங் பர்பஸ்க்காக கொடுக்கறது. ஸோ இது நான் எந்த போர்டில் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறேனோ அந்த போர்டோடைய USB கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக USB டு USB மினி கேபிள். ஸோ இது தனியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமரை நான் முன்னாடியே காட்டின அந்த போர்டோடைய கீபோர்டு கனெக்டரில் ஸோ கனெக்ட் பண்ணுற மெத்தட்ஸ் ஸோ அதை ஃபுல்லாக இப்போ பார்ப்போம். ஸோ சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு USB கேபிள். ஸோ அந்த இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ இப்போ
இப்போது இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமரில் இப்போ நாம் யூஸ் பண்ணுற போர்டு. ஸோ அந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கீபோர்டு கனெக்டர் இருக்கு. ஸோ அந்த பின்னோடைய டீட்டெயில்ஸ், அது என்ன டைப்புன்றத பேஸ் பண்ணி தான் நாம் இங்கே இப்போ செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறது இந்த போர்டில் இருக்கக்கூடிய கீபோர்டு கனெக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா JKB போட்டிருப்பாங்க, அது என்னன்னு கேட்டிங்கன்னா கீபோர்டு கனெக்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் ஸோ கனெக்டர்ஸ் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் பின்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு 30-pin கனெக்டர். ஸோ இதோடைய பிச் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.8 mm. ஸோ நான் இப்போது இந்த பர்டிகுலர் கனெக்டருக்கு ரிலேட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டில் கனெக்டரை செலக்ட் பண்ணிக்கிடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் இங்கே இருக்குது. இதில் ஸோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், நான் பக்கத்தில் காட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு பின்னில் இருந்து 30-pin வரைக்கும் தான் எனக்கு கனெக்ஷன் வரும், பேலன்ஸ் 2-pin நோ கனெக்ஷன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது இந்த இதுக்கு எனக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு கேபிள் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து பார்த்துக்கிறணும். ஸோ இப்போது இந்த கேபிள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பின், இது சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ அந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டில் ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பின் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னுக்கிட்டக்க ஒரு பிளாஸ்டிக் சின்னதாக இருக்கும், கரெக்டாக என்னுடைய இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னோட கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும். பார்க்கணும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக்கில் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ஸோ லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போது இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வச்சிருந்த மதர் போர்டுலையும் என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட கீபோர்டு கனெக்டர் இருக்கு. ஸோ இது 30-pin கனெக்டர். ஸோ 30-pin கரெக்டாக என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஸோ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இப்போ நான் எந்த பிளாஸ்டிக் பாயிண்ட்லேருந்து வச்சு கனெக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது இந்த பர்டிகுலர் கீபோர்ட் இன்டர்ஃபேஸ் போர்டை கனெக்ட் பண்ணுவேன். சாஃப்ட்வேரில் போர்டோடைய இந்த கனெக்ஷனை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுவேன். அப்படி செலக்ட் பண்ணும்போது ஒரு சில நேரம் இந்த பின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னு எரர் வரும். ஸோ அந்த எரர் வந்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த விஷயத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இங்கே வந்து கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டு வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட போர்டில் இருக்க கனெக்டர். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பின், ப்ரோக்ராமருடைய அந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டில் ஃபஸ்ட்டு பின் என்னுடைய கீபோர்டு கனெக்டருடைய லாஸ்ட்டு பின் சைடு என்னவாக இருக்குன்னா கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு பின்னாகவும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோடில் வச்சு செக் பண்ணலாம். ஸோ எல்லா பின்ஸையும் செக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரேண்டமாக, ஸோ இடையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில பின்ஸில் செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும் அப்படின்னா பஸர் சவுண்டு வரணும். ஸோ பஸ் சவுண்ட் வந்தாலே எனக்கு கனெக்ஷன் ஓகே அப்படின்றது தான். ஸோ இப்போது பஸ்ஸர் சவுண்டு வருது, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் ரீடிங் ஜீரோன்ட்டு போகுது. ஸோ நான் பின்ஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வைக்கிறேன். ஸோ இப்போது நான் ஊரால் ஒரு சில பின்ஸில் வச்சேன். இப்போ கடைசியாக 30th பின்னில் வைக்கிறேன். ஸோ எனக்கு இப்பயும் பஸர் வருது. ஆனால் இப்போ இதே இது நான் 31st 32nd வைக்கிறேன், எனக்கு என்ன ஆகலை அப்படின்னா பஸர் சவுண்டு வரல. ஸோ அப்போது என்னுடைய இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேரில் ஒருவேளை நான் செலக்ட் பண்ண ஃபைலில் பின்ஸ் ஏதாவது ராங்குன்னு வந்துச்சு அப்படின்னா, நான் செலக்ட் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி தப்பாக இருக்கும். பிகாஸ் எனக்கு இந்த கீபோர்டு டு, அதாவது கீபோர்டு கனெக்டர் டு ப்ரோக்ராமர் இன்டர்ஃபேஸுக்கு நிறையா ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபைல் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபைலை நம்ம கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த செக்கிங் எல்லாமே பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்விஓடி ப்ரோக்ராமரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம்லேருந்து தான் எனக்கு வைக்கணும். ஸோ போர்டை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாக் பண்ணிக்கலாம். அண்டு
யூஎஸ்பி கனெக்டர் வழியாக சிஸ்டமோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரோக்ராமரை இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட்வேராக நாம் பண்ண வேண்டிய அடுத்த ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கிரவுண்டு அதுக்காக கொடுத்துருக்க இந்த மினி கனெக்டரில் ஸோ கிரவுண்ட் கேபிளையும் ஸோ இப்போயே கனெக்ட் பண்ணுறதுனால கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது கனெக்ட் பண்ணுறதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் கனெக்ஷன் முடிஞ்சு, ஸோ ஃபிசிக்கல் கனெக்ஷன் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சாஃப்ட்வேரில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸோ சிஸ்டம்லேருந்து ஸோ யூஎஸ்பி கேபிளை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ப்ரோக்ராமரில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது கனெக்ட் பண்ண உடனேயுமே எனக்கு என்னாகும் அப்படின்னா, ஸோ இங்கேயும் எனக்கு என்ன ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேருடைய இந்த பாக்ஸில் ஒரு எல்இடி எரியும். பட் இப்போ அது ஸ்ட்ரிப்பது கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ சரியாக தெரியாது. இப்போ இதே இது ப்ரோக்ராமரில் நாம் இதை பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ப்ரோக்ராமரில் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணோம், எஸ்விஓடி ஃபோர் ப்ரோக்ராமர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோம்னா அந்த ப்ரோக்ராமரில் ஒரு இண்டிகேஷன், அதாவது இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது இந்த இடத்துல இண்டிகேஷன் தெரியும். ஸோ இந்த இண்டிகேஷன் மார்க் மாதிரியேவும் எனக்கு ப்ரோக்ராமர்லையும் இருக்கும் அப்படின்னா ஸோ ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து நாம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேரில் தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மோட் ஆஃப் ப்ரோக்ராமர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னோட போர்டில் என்ன எஸ்ஐஓ ஐசி ஆர் என்ன எம்படட் கண்ட்ரோலர் ஐசி இருக்கோ, ஈசி ஐசி இருக்கோ, அந்த பர்டிகுலர் நேம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே இஎன்இ அப்படின்றத செலக்ட் பண்ண உடனேமேவும் இந்த ஏரியா காலமில் ப்ளூ கலரில் மென்ஷன் ஆகிருக்கும், ப்ளஸ் இங்கே இஎன்இ மோட் செலக்டட் அப்படின்னு வந்திருக்கும். இது எதுக்காக அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து அந்த கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டு கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக தான் இதில் வருது. ஸோ இதுக்கு அடுத்து நான் ஒரு விஷயம் பண்ணணும், என்ன அப்படின்னா இப்போது ஸோ போர்டையும் ப்ரோக்ராமரையும் ஸோ நான் கீபோர்டு இன்டர்ஃபேஸ் போர்டு வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த கனெக்ஷனுக்கான ஃபைலை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். அந்த ஃபைல் எஸ்விஓடி ஃபோர் சர்வர்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த போர்டை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பண்ணுற ஒர்க் பண்ணணும். ஸோ இதே இது செகண்டாக தேர்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைலை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செட்டப்பில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணணும்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீன் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் அப்படின்னு இருக்கும். இதில் கனெக்ட் டு சர்வர் அப்படின்றது கொடுக்கணும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்பஸ்க்காக மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டமில் இன்டர்நெட் கனெக்டில் இருக்கணும். ஸோ கனெக்ட் டு சர்வர் கொடுத்தோம் அப்படின்னா, கனெக்ஷன் ஓகேன்னு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த பர்டிகுலர் எஸ்பிஓடி ஃபோர் ப்ரோக்ராமரை வச்சு எனக்கு எந்தெந்த கோடுக்கெல்லாம் பண்ண முடியுமோ அதுதான். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, சர்ச் பை நேம்ன்றதில் ஜஸ்ட் போர்டோட நம்பர் சர்ச் பண்ணாலே போதும், நமக்கு வந்துடும். இப்போ எல்ஏ 9101E. ஸோ இப்போ அந்த நம்பரை நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபைல் தான் என்னவாக இருக்கும் அப்படின்னா கரெக்டாக ஒர்க்கிங் ஃபைலாக இருக்கும். ஸோ அந்த ஃபைலை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபைலாக டவுன்லோட் பண்ணி நான் செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபுல் நேமில் இருக்கிறதுல ஒரே ஒரு ஃபைலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணுறேன். ஸோ டவுன்லோடு பின் அவுட் ஃபைல்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதை கிளிக் பண்ணோம்னா ஸோ இங்கே டவுன்லோடு ஓகேன்னு வந்துடும். ஒன்ஸ் டவுன்லோடு ஓகேன்னு வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்லைன் டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமரில் அகெயின் செட்டப்பில் போய் செலக்ட் மதர் போர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, செலக்ட் த மதர் போர்டு அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி இருக்கும் அந்த பேஜ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் செலக்ட் பண்ணி இது டவுன்லோட் பண்ணுறோன்றதுனால ஃபைல்ஸ் கம்மியாக தான் இருக்குது. இதில் இப்போ இங்கே டாப்பில் நாம் டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே சைடில் இன்ஃபோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சில டீட்டெயில்ஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 pins ஓகே, இஎன்இ மைக்ரோ கண்ட்ரோலர் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் அது எல்லாமே கரெக்டு தான். ஸோ அதாவது என்னுடைய ப்ரோக்ராமர் அந்த இன்டர்ஃபேஸ் போர்டில் ஃபஸ்ட்டு பின், மதர் போர்டில் லாஸ்ட் பின்னில் கனெக்ட் ஆயிருந்துச்சு, அது எல்லாமே கரெக்ட். பட் ஒரே ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கனெக்டர் பிச் அப்படின்னு சொல்கிறது 1 mm இருக்குது, பட் நம்ம போர்டில் இருக்கிறது 0.8 mm. ஸோ அப்போ இது தப்பு. ஸோ நான் வேறு ஃபைலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆன்லைன் டேட்டா பேஸில் இருந்து திரும்ப சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இப்போ சேஞ்ச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இதை ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைமும் தனித்தனியாக தான் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல்ஸ் எனக்கு கிடைக்கிறது இருக்கும்னு சொல்ல முடியாது. திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து தான் எல்லா ஒர்க்கும் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ண ஃபைல் இல்லாமல் நான் வேறு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் ஒரு ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, இருக்க எல்லா ஃபைல்ஸையும் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
பிகாஸ் எனக்கு எந்த ஃபைல் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நான் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகெயின் செட்டப்பில் போய் செலக்ட் மதர் போர்டு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்திருக்கும். இதில் எந்த ஃபைல் கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நான் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இன்ஃபோவில் 30 pins மல்டி கண்ட்ரோலர் இஎன்இ. ஸோ கனெக்ஷன் ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் கனெக்டர் பிச் 0.8 mm. ஸோ நம்ம கனெக்ட் பண்ண எல்லா விஷயமுமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ இந்த செலக்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே என்ன வரும் அப்படின்னா மதர் போர்டு பவர் கொடுத்துருக்க கூடாதுன்னு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஸோ அது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு பின்ஸ் எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே பின்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வந்திருக்கும். ஸோ அந்த க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம அதை கிளிக் பண்ண உடனேமே எனக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் க்ளோஸ் ஆயிரும். செலக்ட் பண்ணுற மதர் போர்டு செலக்ட் பண்ணுற போர்டு ஆயிரும். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே மேலே செக் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் நவ் பிளக் பவர் டு த மதர் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு அந்த கிரவுண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த V8 கேபிள் இருந்துச்சு. ஸோ மினி யூஎஸ்பி கேபிள் அதை வச்சு கிரவுண்டு கனெக்ட் பண்ணணும். மதர் போர்டில் இருக்க ஏதாவது ஒரு யூஎஸ்பி கனெக்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஸோ கிரவுண்டு கொடுத்துக்கலாம். ப்ளஸ் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ ஆர் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிசி பவர் சப்ளை மிஷினில் இருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடாப்டருக்கான வோல்டேஜ் கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெல் மதர் போர்டு. ஸோ 19.5 வோல்டேஜ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் கொடுத்துக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் பவர் சப்ளை கொடுத்த உடனேமேவும் இப்போது பவர் சப்ளை எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேரில் தான். ஸோ இப்போ இங்கே சாஃப்ட்வேரில் ரீட் ஐடி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனேமேவும் இங்கே எனக்கு ஏபிசி ஸ்டேட்டஸ் இசி சிப் ஐடி ஸோ அதோடைய ஹார்ட்வேர் வெர்ஷன் ஃபிரம்வேர் வெர்ஷன் ஸோ எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா வந்திருக்கும். அது மட்டும் இல்லை இங்கே மற்ற ஆப்ஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நான் இப்போது ப்ரோக்ராமிங் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் வரலை அப்படின்னா என்னோடய போர்டில் மேபி 3 வோல்டேஜ் லைனில் பவர் சப்ளையில் ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம், ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எஸ்ஐஓ ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது. ப்ளஸ் எஸ்ஐஓவுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 3.3 வோல்டேஜ் கொடுக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரீடுன்ற ஆப்ஷன் இருக்கும். இது ஐசியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே என்னவாகும் அப்படின்னா எனக்கு ரீட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபையும் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இதில் எனக்கு ரீட் பண்ணிடுச்சு, பட் இதை நான் எங்கேயாவது சேவ் பண்ணணும், என்னோடய ஸ்டோரேஜில் நான் எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கிறணும்னா
இப்போ மேலே இருக்க சேவ் ஆப்ஷனை நம்ம மேனுவலாக தான் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகாது. ஸோ சேவ் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இல்லை நான் சேவ் பண்ணலை அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு கரப்ஷன் இருந்தால் தான் எனக்கு போர்டு ஆன் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ இதுக்கடுத்து ஐசியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணுறதுக்காக எரேஸ் ஆப்ஷன். ஸோ எரேஸ் கொடுத்த உடனேமேவும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் ஒன்று எரியும். ஸோ அதே மாதிரி ப்ரோக்ராமர்லேயும் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், இந்த ஒரு ரெட் கலர் எல்இடி இருக்கும். ஸோ எரேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸோ பிளாங்க் செக் பண்ணுறேன். ஸோ ஐசியில் டேட்டா எதுவும் இருக்கா இல்லையான்றத நாம் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ பிளாங்க் செக் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸோ ஃபுல் ப்ரோக்ராமேவும் உள்ள எதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் நியூ ப்ரோக்ராமை ஸோ ஓப்பன் ஆப்ஷன் கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எஸ்ஐஓடைய பயாஸ் ஃபைல்ஸ் 64 KB ஆர் 128 KBல தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ரைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகும், பிளாங்க் செக் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரைட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இதெல்லாமேவும் இந்த இடத்துல ஆட்டோ ரைட் அப்படின்ற ஒரு காலம்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் எது நடக்க வேணாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாலும் என்ன பண்ணிக்கலாம், அதை அன்டிக் பண்ணிக்கலாம். ஸோ மேனுவலாக பண்ணுறதுனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுனாலும் சரி. ஸோ எனக்கு இங்கே வெரிஃபை ஓகே, ஸோ எவ்ரி திங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் ஸோ போர்டுக்கு கொடுத்த பவர் சப்ளைவை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ப்ரோக்ராமரை அன்பிளக் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பிளக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SVOD 4 ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணி ஒரு எம்படட் கண்ட்ரோலர் ஐசியை ப்ரோக்ராம் பண்ணுறது எப்படின்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபர்தர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.